எதிர்காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது அதிமுக ஆட்சிக்கே வரப்போவதில்லை. முதலமைச்சர் பதவியே கிடைக்கப் போவதில்லை. கிடைக்கப் போகாத ஒரு பதவிக்கு ரெண்டு பேரும் ஏன் இந்த குடும்பப்பிடி சண்டை போடுகிறார்கள் என்று தெரியவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 19 வயதே ஆன பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதரி கடத்தி செல்லப்பட்டு ஒரு கும்பலால் கற்பழிக்கப்பட்டு வன்முறையால் தாக்கப்பட்டு முதுகு தண்டுவடம் முடிக்கப்பட்டு கை கால்கள் உடைக்கப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு அநாகரிகமாக காட்டுமிராண்டித்தனமாக மனிதாபிமானமற்ற முறையிலே இழிவான வகையிலே இன்சைப்படுத்தப்பட்டு உயிருக்கு போராடுகிற நிலையிலே மருத்துவமனையில் இருந்து போராடி காப்பாற்ற முடியாமல் இறந்து விட்டார் என்று சொல்ல முடியாது, கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இது சாதாரண இயற்கையான இறப்பல்ல, இதை கொலை என்றுதான் கருதி அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து நேற்று கூட 22 வயது இன்னொரு தலித் குடும்பத்தை சார்ந்த இன்னொரு பெண் கல்லூரிக்காக வக்கீல் படிக்க விரும்பிய அவர் மனு வாங்க சென்று திரும்பிய போது இதே போல கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு உயிருக்கு போராடுகிற நிலையிலே மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல போது அங்கே அவரும் இறந்திருக்கிறார் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார். இது மாதிரி காட்டுமிராண்டித்தனமான அநாகரிகமான செயலை கண்டித்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தினருக்கு பெற்றோருக்கு ஆறுதல் சொல்ல ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போனார்கள். அவருடைய கார் மறிக்கப்பட்டது. அவர் சொன்னார், கார்கள்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள், பின்னாடி வர்ற கட்சி கூட்டத்தை கூட நிறுத்தி கொள்ளுங்கள், நான் மட்டும் நடந்தே சென்று அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்கிறேன் என்று கேட்டார். அதற்கும் அனுமதி மறுத்த போது அவர் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். இப்படி நடந்தபோது அவரை சில காவல்துறை அதிகாரிகள் அங்கு தடுத்து மறித்து நெஞ்சிலே கழுத்திலே கை வைத்து தள்ளி தாக்கி அடித்து அவரை கீழே விழுகிற அளவுக்கு கடுமையாக தாக்கி லத்தியாலும் தாக்கி அவர் நல்ல உடல் நலம் உள்ளவர், தான் எக்ஸசைஸ் பண்ணார், அதனால தான் தாங்கினார். சாதாரண ஆளாக இருந்தால் வேறு ஏதாவது நடந்துருவோம். எனவே அந்த அளவிற்கு கடுமையாக காவல்துறையை சார்ந்தவர்கள் மோடி அரசின் கீழே யோகி அரசின் கீழே காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டு ராகுல் காந்தி அவர்களை தாக்கியதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த காட்டுமிராண்டித்தனமான இழிவான நாகரிக குறைவான மனிதாபிமானத்துக்கு புறம்பான மனித உரிமைகளுக்கு புறம்பான இந்த அநீதியை காங்கிரஸ் சார்பில் கண்டித்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்துகிறோம். நாடு முழுவதும் நடக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் பல்வேறு இடங்களிலேயும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. சென்னையில் இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். இது போன்ற வன்கொடுமைகள் தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் அல்லது எந்த பெரிய மக்களாக இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் மீது பெண்கள் மீது நடத்தப்படுகிற இந்த வன்கொடுமை அல்லது கற்பழிப்பு நிகழ்ச்சிகள் தடுக்கப்பட கடுமையான சட்டங்கள் மத்திய அரசாலே மாநில அரசாலே கொண்டு வரப்பட வேண்டும் என வற்புறுத்துகிறேன். தாயுதாட்சியமின்றி இதுபோல செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதற்குரிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நாட்டில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். ராகுல் காந்தி ஒரு பாரம்பரியமிக்க இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று தந்த மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இந்த வகையிலே வந்த அருமை தலைவர் அன்னை சோனியா காந்தி, ராஜீவ் காந்தியுடைய அருந்தவ புதல்வர், இதெல்லாம் தாண்டி கோடான கோடி இளைஞர்களுடைய காங்கிரஸ் தொண்டர்களுடைய நெஞ்சிலே வாழுகிற தலைவர், எதிர்காலத்திலே பிரதமராக வர வேண்டும் என்று மக்களால் எதிர்பார்க்கப்படுகிற காங்கிரஸ் தோழர்கள் விரும்புகிற வருங்கால பிரதமராக நாங்கள் மதிக்கிற தலைவர், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவரை கடந்த 50-60 ஆண்டுகளிலே ஜனநாயக நாட்டிலே நடைபெறாத கொடுமையை நிகழ்த்தி அவரை தாக்கினால் ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு காவல்துறையில் இந்த நாட்டில் இருக்கிறது? ராகுல் காந்திக்கே இந்த கதி என்றால் சாதாரண கேட்பாரற்று கிடக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு காவல்துறையிடத்தில் என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? இந்த நாட்டில் ஒரு சர்வாதிகார நாட்டிலே கூட இதுபோல் நடக்காது. எனவே மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது சர்வாதிகாரியாக மாறிவிட்டார். அவருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய யோகி அவர்களும் ஒரு சர்வாதிகாரி போல காவல்துறையை பயன்படுத்தி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை ராகுல் காந்தி தாக்கப்பட்டதை கண்டிக்க
இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தியிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், எதிர்காலத்தில் இது போன்ற இழி செயல்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும், அதற்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். ராகுல் காந்தி இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார், உலகத்தில் நான் எந்த சக்திக்கும் பயப்பட மாட்டேன், குறிப்பாக அநீதிக்கு அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். எனவே காங்கிரஸை இதுபோல் வன்முறையாலோ காங்கிரஸ் தலைவர்களை தாக்குவதாலோ காங்கிரஸை தடுத்து விட முடியாது, மறைத்து விட முடியாது, காங்கிரஸ் நடவடிக்கைகளை குறைத்து விட முடியாது. எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை காக்க, மக்களை காக்க, ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்க காங்கிரஸ் தொடர்ந்து போராடும், ராகுல் காந்தி தொடர்ந்து போராடுவார். அவர்களுக்கு எல்லோரும் எப்போதும் துணையாக நிற்போம். பிஜேபி அரசினுடைய வன்முறை, அராஜகம், காட்டுமிராண்டித்தனம், சர்வாதிகாரம் வீழட்டும், நாட்டில் ஜனநாயகம் காக்கப்படட்டும். வருகிற உங்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. என்கிற கட்சிக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்தால்தான் பிறகு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற யார் முதலமைச்சர் என்கிற கேள்வியே வரும். எதிர்காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது அதிமுக ஆட்சிக்கே வரப்போவதில்லை, முதலமைச்சர் பதவியே கிடைக்கப் போவதில்லை. கிடைக்கப் போகாத ஒரு பதவிக்கு ரெண்டு பேரும் ஏன் இந்த குடிமைப்பிடி சண்டை போடுகிறார்கள் என்று தெரியவில்லை. எடப்பாடியும் வரப்போகிறதில்லை, பன்னீர்செல்வமும் வரப்போகிறதில்லை. ஏன்னா அதிமுகவுக்கே பதவி, முதலமைச்சர் பதவி கிடைக்க போகிறதில்லை. 10 வருஷம் இந்த ஆட்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டில். கேரளா மாதிரி 5 ஆண்டுக்கு ஒரு முறை படிச்சு எம்ஜிஆருடைய காலம் தவிர்த்து நீங்கள் பார்த்தால், அது நல்லாட்சி நடத்தியிருந்தாலும் சரி, மோசமான ஆட்சி நடத்தியிருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு கூட ஆட்சி மாறி மாறி தான் வந்திருக்கு கேரளா மாதிரி. ஜெயலலிதாவுடைய கடைசி காலத்தில் 2வது தடவையும் வந்தார், 10 வருஷம் ஆச்சு. இப்போ ஜெயலலிதா உயிரோடு இருந்தாலே திரும்பி வர்றது கஷ்டம், 10 வருஷம் இந்த மோசமான ஆட்சியால். இப்போ ஜெயலலிதா இல்லாமல் அதிமுகவில் அடிமட்டத்தில் தொண்டர்கள் இருக்கிறார்கள். நான் ஒட்டுக்கொள்கிறேன், அதிமுகவில் ஆளே இல்லைன்னு சொல்லலை. அதிமுகவில் அடிமட்ட அளவில் காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தலைவர்கள் தான் இல்லை. மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்ற அதிமுக தொண்டர்களிடத்தில் கூட செல்வாக்கு பெற்றிருக்கிற தலைவர்கள் இல்லை. முதலமைச்சராக ரெண்டு பேருமே எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் மாறி மாறி இருந்திருக்காங்க, ஆனால் இவர்கள் ஒன்றும் மக்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அது தேர்தலில் நிரூபிக்கப்படவில்லை. ஒரு தலைமை எப்போ நிரூபிக்கணும்னா தேர்தல் மூலமாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நிரூபிக்கப்படணும். அதே இந்த சூழ்நிலையில் 10 ஆண்டு காலம், அதுவும் இப்போ இந்த கடைசி இந்த 5 வருஷம் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாலே ஒரு மோசமான ஆட்சி, தினம் தினம் நடைபெறுகிற ஊழல் ஆட்சி, எல்லா துறைகளிலேயும் கடுமையான ஊழல். எனவே ஊழல் நிறைந்த இந்த ஆட்சியில், மோசமான இந்த ஆட்சியில், மக்கள் விரோத ஆட்சியில், கொரோனாவை சரியாக கையாளாத ஒரு கையாளாகாத அரசாக இருந்து மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, மத்திய அரசத்தில் எதையும் பெற்றுத்தர முடியாத, மத்திய அரசினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய இந்த அரசின் சார்பில் அரசை நடத்துகிற அதிமுக ஆட்சிக்கு வராது. இது ஆட்சிக்கு வராத போது, முதலமைச்சர் பதவியே கிடைக்காத போது முதலமைச்சருக்கான இந்த சண்டை அனாவசியமானது, அவசியமில்லாதது, வேடிக்கையானது. பிரச்சனை இருந்தால் தான் விவாதிக்கணும். நீங்கள் 5 மணி நேரம் விவாதித்தாலும் 10 மணி நேரம் விவாதித்தாலும் ரிசல்ட் ஒன்று தான், வரப்போகிறது இல்லைங்கிறது தான் முடிவு. வராத பதவிக்கு தான் சண்டை விவாதம் நடக்குது. எங்களுடைய கூட்டணியில் தீர்மானமானது திமுக தான் முக்கிய கட்சி. திமுகவுடைய தலைவர் திரௌபதி ஸ்டாலின் தான் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சராக வருவார் என்பது உறுதியானது. இங்கே விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிற போது முதலமைச்சராக வருவார், அவர் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர். இதில் கூடுவதற்கோ பேசுவதற்கோ மணிக்கணக்கில் விவாதிப்பதற்கோ அந்த கட்சிக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயும் அவர் அன்டிஸ்பியூட்டட் தலைவர் தான், எதிர்ப்பில்லாத தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திமுகவினுடைய மொத்தமான தலைவர் அவர், கூட்டணிக்கும் தலைவர் அவர். அதனால் பிரச்சனை இல்லை, வாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அங்கே பிரச்சனை இருக்குது, அதனால் வாதிக்கிறாங்க. சரி, கிராம சபை என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடி மாதிரி. ஈவன் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களை காட்டிலும் கிராம சபைகளில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்திற்கு அதிகமான வலு உண்டு, சக்தி உண்டு. கிராம மக்கள் கூடி அந்த கிராமத்திற்கு, அந்த பகுதிக்கு, அல்லது பஞ்சாயத்திற்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றினால், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டம், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் இவற்றை காட்டிலும் இந்த பஞ்சாயத்தில் நிறைவேற்றப்படுகிற மக்களின் தீர்மானத்திற்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதுதான் மகாத்மா காந்தியுடைய கனவு, லட்சியமாகும். இதுதான் தேசத்தினுடைய உயிர்நாடி கொள்கையாகும். ஆக கிராம சபையில் ஏழை மக்கள் கொடுக்கிறார்கள், சாதாரண மக்கள் கொடுக்கிறார்கள், படிப்பில்லா மக்கள் கொடுக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. அதுதான் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை விட, இன்னும் சொல்லுவேன், வலுவான அமைப்பு இந்த கிராம சபை.
அது கொரோனா வேல கூடுற போது அங்க 50 100 பேர் கூடினா பாதிப்பு வருங்கறனால அரசாங்கம் தள்ளி வச்சிருக்காங்க பட் அது முதலமைச்சர் தான் மாவட்ட மாவட்டமா போயிட்டு இருந்தாரு அதனால சின்ன லெவல்ல சோஷியல் டிஸ்டன்ஸோட நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கலாம் கிராம சபை நடத்தினா ஊர் மக்கள் பூரா எல்லாரும் வரப்போறது இல்ல குறிப்பிட்ட ஆட்கள் வருவாங்க குறிப்பிட்ட ஆட்கள் உட்கார வச்சு நடத்தி இருக்கலாம் சார் தமிழகத்துல காங்கிரஸ் தலைமையில ஆட்சி எப்போ வரும் அதாவது காங்கிரஸ் இந்த ஆட்சியை அனுப்பிட்டு ஒரு ஆட்சியை ஸ்டாலின் தலைமையில் அமைச்சிட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த கேள்வி கேளுங்க எப்போ காங்கிரஸ் ஆட்சி